எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன்லைட் வியூஸ் சேனல். நேற்று ஷோ ஓப்பனிங்லேயே அனிதா கிச்சனில் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே நின்றுட்டு பருப்பு வைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோபோட் டாஸ்கில் ஒரே ஆளாக நின்று 12 பேருக்கு நான் சமைச்சு போட்டேன்னு சொன்ன அனிதாக்கு பருப்பு வைக்க தெரியலன்னு சொல்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ மட்டும் இல்லை, முன்னாடியே ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க பாசிப்பயிரில் சாம்பார் வைக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு உண்மையாலுமே சமைக்க தெரியாதா இல்லை நடிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது. அவங்களோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய குக்கிங் வீடியோஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் இங்கே வந்து சமைக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் சொல்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அப்புறம் ஒரே தோசைக்கல்லை வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. வெஷல் வாஷிங் டீமை கூப்பிடுங்க, இதை வாஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அளவு சொல்கிறாரு இந்த ஒரு வெசல்கெல்லாம் கூப்பிடணுமா அப்படிங்கிறப்ப ஆறி சத்தமே போடாமல் அவர் பாட்டுக்கு வந்து வாஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. சமைக்கவே தெரியாதுன்னு உள்ளே வந்த கேபி கடைசியில் அனிதாக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்க எப்படி பருப்பு வைக்கணும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அனிதா குக்கிங் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து வேக்கப் சாங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரியோ அண்ட் கேங், ரியோ சோம் கேபி மூணு பேர் வந்து குட் மார்னிங் அச்சு அப்படின்னு சொல்றாங்க. நிஷா ரியோக்கு அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. நிஷா அந்த கேங்குக்கு விழுந்து விழுந்து வேலை செஞ்சாங்க. அவங்க எவிக்டானப்போ இவங்க கண்ணீரும் சிந்தலை, இப்படி அடுத்த நாள் இவ்வளோ சீன் கிரியேட்டும் பண்ணல. ஆனால் அர்ச்சனா போனதுக்கப்புறம் கேமரா முன்னாடி வந்து குட் மார்னிங் அச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிஷா ஆனால் பாவம் உண்மையான அன்புன்னு நினச்சிதான் இவங்களுக்கெல்லாம் சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள முதுகில் குத்தி வெளியே அனுப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து ஷிவானி, பாலா, ஆஜித் எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. பெட்டில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு சாக்லேட்டை பிடுங்கி கத்திக்கிட்டு இருக்காங்க ஷிவானி. அப்போ வந்து அனிதா சொல்றாங்க, கத்தாதீங்க, எனக்கு கத்துனா எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, ஒத்துக்காத அப்படின்னு சொல்றாங்க. இதை பாலா சிவானிட்ட சொல்றப்ப அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சிவானி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி அனிதா வந்து பெட்ல உட்காந்து பாலாவை கூட்டி விட்டு சொல்றாங்க, நான் ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றேன், அதுக்கு ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சண்டையாக்க நான் விரும்பல, நீங்களே போய் சொல்லிருங்க பாலா அப்படின்னு அனிதா சொல்றாங்க. பாலா இதை கொண்டு போய் சிவானிட்ட சொல்கிறப்போ சிவானி, சரி தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சுக்கோங்க, ஆனால் இந்த வீட்டுக்குள்ளார ஏகப்பட்ட சண்டைலாம் வருது, அப்போ கூட தான் எனக்கு டென்ஷனாக இருக்கும், நான் ஒன்றும் சொல்கிறது இல்லையே, இது பிக் பாஸ் ஹவுஸ்னால எல்லாத்தையும் சகிச்சு இருந்துட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவானி கரெக்டான பாயிண்ட் கேட்டாங்கன்னு தான் சொல்லணும். அனிதா கத்தாத இடமே கிடையாது. நேற்று அந்த மாட்னியா டாஸ்க்கெலாம் அந்த கத்து கத்துறாங்க, பல இடத்துல அவங்க உச்சக்கட்டத்தில் கத்திருக்காங்க. ஆனால் மற்றவங்க கத்துறா மட்டும் அனிதாக்கு பொறுக்காது, பேனிக் அட்டாக் வரும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த விதத்தில் தான் இது நியாயமோ புரிய மாட்டேங்குது. அடுத்து நாமினேஷன் வருது. நாமினேஷனில் 5 பேர் இருக்காங்க. ஆரி, அனிதா, ஆஜித், சிவானி, கேபி. இதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை மறக்காமல் பாருங்கள். அடுத்து பாலாவுக்கும் சிவானிக்கும் ஒரு சண்டை வருது. இது உண்மையாலுமே சண்டை தானா இல்லை ஏதாவது தங்களோட ப்ரெசன்ஸை காட்டுறதுக்காக சிவானி இந்த சண்டையை போட்டாங்களான்னு தான் தெரியல. அவங்க ஒரு கப்பில் பால் ஊற்றிட்டு இருந்தாங்க சிவானி, பாலா வந்து அதை கொஞ்சம் அளவாக ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சிவானி அதை ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்து பெரிய சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு தேவையில்லாத ஆணின்னு தான் சொல்லணும். அடுத்து ரம்யா ஆஜித்தை கூட்டு சேர்த்துக்கிட்டு சும்மா இருந்த கிறிஸ்மஸ் தாத்தா முன்னாடி போய் உட்காந்துட்டு ஆரியை தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. நாமினேஷன் வந்தது, அதில் ஒருத்தர் மட்டும் 7 பேரை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாமினேஷன் யாரை பண்ண போறாருன்னு சொல்லியிருப்பாரு. அது ஆரின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, இல்லை நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஆரியை பற்றி பேசாமல் பொழப்பே ஓடாது போல இருக்கு. இந்த பால் சண்டையில் இவ்வளோ பெருசாக ஆகவும் பாலை என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு. இந்த பால் தயிர் இதெல்லாம் ஒரு ப்ரொபோஷன் எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்போ அனிதா சொல்றாங்க, எனக்கு டீ போட தெரியாது, எவ்வளோ பால் ஆட் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. பாலா பின்னாடி வந்து பேசுறாரு, டீ போட தெரியாதுன்னு சொல்றாங்க, டாய்லெட் கிளீன் பண்ண தெரியாதுன்னு சொல்றாங்க, அப்புறம் எதுக்கு இவங்க வந்தாங்க, எதுக்கு கேப்டன் ஆனாங்கன்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு பாலா பேசிட்டு இருக்காரு. அது உண்மையாலுமே ஒரு கரெக்டான பாயிண்ட் தான். டீ வைக்க தெரியாது, பருப்பு வைக்க தெரியாது, டாய்லெட் கிளீன் பண்ண தெரியாது, என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. இதுல வேற பல இடத்துல கேமரா முன்னாடி வந்து நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்றப்ப அவங்களோட அம்மா அப்பாவும் அவங்களே தான் கொஞ்சம் கீழே இறக்கி பேசியிருக்காங்கன்னு சொல்லணும். அவங்க சம்பாரிச்சு போடாம என்ன உழைக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் பல இடத்துல பேசினாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சவங்களுக்கு ஒரு பேசிக் டாய்லெட் கிளீனிங் சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லைன்னு தான் சொல்லணும். அப்பா அம்மா மேலே தப்பை போட்டு சிம்பதி கேம் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்களா இல்லை சமைக்க தெரியாதுன்னு பொய் சொல்லிட்டு திரியிறாங்களான்னு தான் புரிய மாட்டேங்குது. டீ வைக்க தெரியாது, சமைக்க தெரியாது அப்படிங்கிறவங்கன்னா கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துருந்துருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்களையவே பல இடத்துல இவங்க குறை சொல்லி தான் வந்திருக்காங்க. இங்கே என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நமக்கே புரிய மாட்டேங்குது. டாய்லெட் கிளீன் பண்ணுறதுக்கெல்லாம் தனி கோர்ஸ் படிச்சுட்டு வரணுமான்னு தான் புரியல.
அடுத்து மாட்னியா டாஸ்க் வைக்கிறாங்க, அதை பற்றி தனியாக ஒரு பெரிய வீடியோவே நம்ம போட்டிருக்கோம், அதை மறக்காமல் பாருங்கள். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். அந்த மாட்னியா டாஸ்கில் நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி ஆரிக்கும் அனிதாவுக்கும் பெரிய சண்டையே நடக்குது. அந்த சண்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரம்யா பயங்கரமாக அனிதாவை ஏற்றி விடுறாங்கன்னு தான் சொல்லணும். அனிதா போய் ரம்யா கிட்டே புலம்புறாங்க. அவங்க வந்து அவரு இப்படி தான் அடுத்தவங்களை குறை சொல்லி தான் வந்துட்டுருக்காரு, மற்றவங்களை தப்பாக கட்டுறது தான் அவரோட வேலையை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் பேசுகிறதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க, அவரெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க, இவர் இன்னட்டா கேமரா முன்னாடி போய் நின்று மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அனிதா சொல்கிறாங்க, இல்லை அவர் ரியோ கேங் கூட பேசிகிட்டு இருக்காரு, என்னை பற்றி தான் பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஆரி அந்த இடத்துல அனிதாவை பற்றியே பேசலை, ரம்யாவை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாட்டிக்கிட்டியா டாஸ்கில் எல்லா இடத்துலையும் ரம்யா ஆரியோட பேர் சொன்னாங்க இல்லையா, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ரம்யா வந்து எந்த இடத்துலையுமே பாலாவுக்கு டிஃபெண்ட் பண்ணி பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க மனசில் ரம்யாவும் பாலாவும் ஒரு ஃபைனலிஸ்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் பாலாக்கு எதிராக எந்த இடத்துலையும் அவங்க பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி ரம்யா இந்த இடத்துல ஆஜித்தில் நல்லாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. என்னைக்கு அந்த கோல்டன் கார்டு ஆஜித்துக்கு ரம்யா கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்து ஆஜித் வந்து ஒரு ரம்யாவோட கைப்பிள்ளையாக தான் சுற்றிட்டு இருக்காரு. அதே மாதிரி ரம்யா ஏதாவது சின்ன சண்டை நடந்தால் அந்த இடத்துல தன்னோட கருத்தை வைக்கவே மாட்டாங்க, பெரிய சண்டை நடந்தால் மட்டும்தான் கருத்து சொல்ல வருவாங்க அப்படின்ட்டு ஆரி ரம்யாவை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக இரவு ஒரு 2:30 இருக்கும், அந்த இடத்துல கேமரா முன்னாடி போய் ஆரி மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு. அதாவது நான் அனிதாவை பற்றி தப்பாக பேசவே கிடையாது, அனிதா ஒரு குடும்பத்தை பற்றி எந்த தப்பாவும் பேசலை, இதை நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க போனால் அதையும் நான் ஒரு கேமராக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக போய் அனிதாவோட குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. நான் உங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்காக எதுவுமே சொல்ல வரல, என்னை மன்னிச்சிருங்க ஒருவேளை இது தப்பாக இருந்தா அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு. அவருக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருந்தா 2:30 போய் மன்னிப்பு கேட்டிருப்பாரு. தவறாக சொல்லாத ஒரு விஷயத்த அனிதா பெருசாக ஊதி வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ரொம்ப தெளிவாக அவர் கேமரா முன்னாடி போய் அனிதா கிட்ட மன்னிப்பு கேட்கல, அனிதாவோட குடும்பத்துக்கிட்ட தான் மன்னிப்பு கேட்டார். சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல ஆரிக்கு தைரியம் இருந்தால் அனிதா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டியதானே அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் ஆரி ரொம்ப தெளிவாக தான் மன்னிப்பு கேட்டார். அனிதாவோட குடும்பத்துக்கிட்ட கேமரா முன்னாடி தான் போய் கேட்க முடியும், அதை போய் அனிதாட்ட கேட்கறத விட கேமராட்ட கேட்கறதே மேல் அப்படின்னு போய் கேட்டுட்டாங்க குடும்பத்துக்கிட்டேயே. ஆனால் பண்ணாத தப்புக்கு அவர் போய் மன்னிப்பு கேட்கறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் தான் நேற்று நடந்த விஷயங்கள். உங்களுக்கு நேற்று ஷோவை பற்றி என்ன கருத்துக்கள் இருக்குது அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி.